கிரீட்டிங்ஸ் ஆல், வெல்கம் டு அப்டேட் ஃபார்மசி சேனல். ஸோ அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர். இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பிஃபார்ம் வந்துடும், பிஃபார்ம் தெரியாம வந்திருக்கவங்களும் என்னதான் இருக்க போகும் தெரியாம பயமா இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து முத முதல் எழுத போறதுனால அவங்க வந்து எப்படி தான் எக்ஸாம் ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற பயமா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அனலிசிஸ்ங்கிற சப்ஜெக்ட் பார்த்தாவே பயமா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில பேர்ல சூட்டிக்ஸ்ல வந்து நிறைய வந்து அரியர் போட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுனால பயமா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எப்படி நம்ம படிச்சா ஈஸியா நல்ல மார்க் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீட்டுல போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல மார்க்கை நீங்கள் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. பட் ஆனால் ஸ்டெப்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சிலபஸை வந்து கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து சப்ஜெக்ட்னே படாதீங்க. நீங்கள் வந்து சில இதுக்கு வந்து சரி எதுக்கு இந்த சிலபஸ் அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் இதை ஒமிட் பண்ணுங்க, அதாவது ப்ராக்டிக்கலுக்கு வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. பட் ஆனால் நீங்கள் தியரிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிலபஸை எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து என்னென்னலாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாலு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் அனாட்டமி. அனாட்டமி பற்றி நம்ம பேசும்போது வந்து இருக்கிறது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கிற அப்படின்னாலும் இப்போ செல் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பின்னை பற்றி படிப்பீங்க, அப்புறம் ஐ பற்றி படிப்பீங்க, நோஸ் பற்றி படிப்பீங்க, டங்க் பற்றி படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. பிளட்டை பற்றி படிப்பீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன, அதாவது நீங்கள் வந்து அந்த சிலபஸை பார்த்து நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா, சிலபஸை பார்த்தோன்னே இந்த அளவு ஸ்பின் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதோட ஃபங்க்ஷன் என்ன, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற பற்றி பாருங்க. செல் வந்து எங்கே இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ எங்கே இருக்குது, ஐயில் என்னென்னலாம் இருக்குது, ஏர்னா ஏர்ல வந்து என்னெல்லாம் போன் இருக்கு, அதை மட்டும் நீங்க வந்து படிச்சிருங்க. ஸோ இது ஓவர் ஃபுல்லா படிக்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்க பாத்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட். ஸோ இது வந்து அனலிசிஸ் வச்சுக்கோங்க. அனலிசிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், நோனே சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் யூனிட் ஓரளவு பரவலாம் இருக்கும். இந்த தேர்ட் ஃபோர்த் வந்து ரொம்பவே ஈஸியாக சொல்லலாம். ஃபிஃப்த் யூனிட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா பொட்டன்ஷியல் மீட்டர் அந்த மீட்டர் இந்த மீட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு ஃபார்மசூட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எமல்ஷன் சஸ்பென்ஷன் மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் யூனிட்டில் வந்து க்ரீம்ஸ் பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஜெல்லி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி கஷ்டமாக இல்லாட்டினாலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், போர்ஷன்ஸ் இதில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி பாஸ் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி தான் சிலபஸ் எடுத்து என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து சஸ்பென்ஷன் என்ன, எமல்ஷன் என்ன அப்படிங்கிற பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போங்க. அடுத்த சப்ஜெக்ட் வேணா இங்கே வந்து நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஃபஸ்ட் யூனிட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, அனலிசிஸ் எடுத்தாலும் சரி, சூட்டிக்ஸ் எடுத்தாலும் சரி, மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். லிமிட் டெஸ்ட்டும் வந்திருக்கும், அண்ட் வந்து அந்த ஃபார்மாகோபியா பற்றி வந்திருக்கும், இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நாலு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து என்னெல்லாம் வந்து இருக்குது அதை வந்து எல்லாத்தையும் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்க மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காமனாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் சிலபஸ் வந்து எடுத்துருக்கோம். அதாவது வந்து சிலபஸ் எடுத்ததுக்கப்புறம் 5 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்துருக்கோம். அந்த 5 இயர்ஸ் கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதிவிங்க, சப்ஜெக்ட் வைஸ் எழுதி வைங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எழுதி வச்சதுக்கப்புறமா எந்த கொஸ்டின் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 மார்க்கும் சரி, 5 மார்க்கும் சரி, 10 மார்க்கும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த கொஸ்டின் இன்னும் டீப்பாக வந்து படிங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுனா ஒரு ஓரளவு பார்க்க சொன்னேன். இப்போ 5 மார்க் அப்படின்னா அது வந்து 3 மார்க் மாதிரி பார்க்க சொன்னேன். ஸோ அது ஸ்பின் அப்படின்னா அது வந்து நம்ம எங்கே இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குது, அதில் என்ன என்னென்ன வந்து ஃபங்க்ஷன்ஸ் அது ஆகுது, எங்கே அதாவது ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாமே வந்து ஒரு 3 மார்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க் நம்ம கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து எந்தளவு வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கணும். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து அடுத்தடுத்து கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்து வச்சுருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எதை நம்ம படிக்கணும், எதை வந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரீசனாக தெரியும். ஸோ அந்த எந்த வந்து ரொம்ப அதிகமாக படிக்கணுமோ அது அதிகமாக டைம் நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் லீவ் வந்து கிடைக்கும். அதாவது எப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடே அப்படின்னு கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 12 நாளாச்சு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் அப்படி கேப் வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள் அப்படின்னா என்னைக்கு எக்ஸாமோ, அதாவது ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹெச்ஏபி தான் இருக்கும். ஸோ ஹெச்ஏபி கடைசியாக படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு நாளைக்கு 3 அப்படின்னா
இந்த மூணு நாள்ல ஃபர்ஸ்ட் மொதல் நாள்ல வந்து ஒரு 1.5 யூனிட் படிக்கணும், ரெண்டாவது நாள் ஒரு 1.5 யூனிட் படிக்கணும், கடைசி நாள் வந்து ஒரு 2 யூனிட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் செட் பண்ணிட்டு நீங்க படிச்சதை மட்டும் ரீகால் பண்ணுங்க. நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீகாலிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த ரீகாலிங் பண்ணிட்டு கடைசி நீங்க எக்ஸாம் எழுதும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியா தான் வரும். நீங்க எக்ஸாம் வந்து உள்ள எழுத எழுத போகும்போது எதுவுமே ஒரு மறக்காம இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்தையுமே வந்து நான் சிலபஸையும் படிச்சிட்டீங்க, சிலபஸை தாண்டி அதாவது சிலபஸ்ல இருக்கிறத வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்லயும் ஏற்கனவே பார்த்து அதையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈஸியா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைச்சது வரலனா கூட அந்த இடத்துல நீங்க பாஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்ல வந்து சிலபஸை பார்த்து என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எங்க இருக்கு எப்படி இருக்கு, ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஏபில சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து இது நம்ம சூட்டிக்ஸ்னே சொல்லியிருந்தேன் நான் வந்து அதோட யூசஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, அது வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா கூட நீங்களா மேக்கப்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் ஒரு ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்ன ஸ்டெப் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுக்கிறது, சிலபஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அதில் என்னென்ன இருக்கு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்காம மேலாப்லேயாச்சும் படிக்கிறது, அதை நீங்க வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ 2-3 யூனிட் படிக்கிற ரொம்ப நல்லது. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அடுத்து உங்க கொஸ்டின் பேப்பர் ஒன்று பார்க்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதை நீங்க நோட் பண்ணி எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க ஒரு 10 மார்க் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து அந்த 10 மார்க் தகுந்த மாதிரி நீங்க உட்காந்து படிச்சு அதுக்கு டைம் வந்து கரெக்டாக ஒதுக்கணும். ஸோ நம்ம ஃபார்மா செக்டரில் பொறுத்தவரை நீங்க 5 மார்க்கு அதாவது நீங்க 5 மார்க் வந்து 10 மார்க்காகவும் கேட்பாங்க, நீங்க 10 மார்க்கை பார்த்தது 5 மார்க்காகவும் கேட்பாங்க. ஸோ 10 மார்க் அப்படின்னா அதுல வந்து 5 மார்க்கே 2 கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்நாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணல, இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை ஃபார்மால அதாவது நம்ம பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சம் தேர்ட் சம் ஃபோர்த்து சம் எயித்து சம் வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஒரு கொஞ்ச நாளில் வந்து பண்ணுற வேலை என்னன்னா சிலபஸ் எடுக்கணும், அதை வந்து அந்த ஒர்க்கை பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பாஸ் ஆக மட்டும் இல்லை அதிக மார்க் எடுக்கிறதுக்கும் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.